அனைவருக்கும் வணக்கம். டூ வீலர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை கார் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆன்லைனில் டிஜிட்டலில் எப்படி எடுக்கிறது, ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ஃபோன்பே ஆப்பு. ஃபோன்பே ஆப்பில் ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து நம்ம கார் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, பைக் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, 2-3 மினிட்ஸில் நம்ம வந்து ஈஸியாக இன்சூரன்ஸ் எடுத்துட முடியும். ஸோ காம்ப்ரென்சிவ் ரேட், மல்டிபிள் சாய்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க, அது எப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஆக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சிம்பிளான ஆப்பு, ரொம்ப ஈஸி டு யூஸ், 5 நிமிஷத்தில் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம், காராக இருந்தாலும் சரி, பைக் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அது எப்படிங்கிறத ஆக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆப் ரிவ்யூவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், அதில் போய்ட்டு கண்டிப்பாக கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபுல்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், இல்லை ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஆப் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும், ஆனால் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம மேலும் வந்து கிளியராக வந்து ரிவ்யூ போடுவோம். ஸோ வாங்க இப்போ இன்சூரன்ஸ் ஃபோன்பேயில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன்பே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஹோம் பேஜில் போயிட்டு பைக் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இருக்குது, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த், கோவிட், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பைக் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைக் இன்சூரன்ஸ் இப்படி கிளிக் பண்ணுங்கள். பைக் இன்சூரன்ஸ் கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பைக்கோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க இனிஷியலாக. ஸோ நான் வந்து ஏற்கனவே போட்டு செக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இன்சூர் அனதர் பைக்னு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறேன் உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து பைக்கோட நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணணும், என்டர் பண்ணுவோம். பைக்கோட நம்பர் வந்து ரிஜிஸ்டர் என்டர் பண்ண உடனே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்கும். ஸோ என்ன மாதிரியான மாடல், ஸோ நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மாடல் நீங்கள் கொடுத்த உடனே எப்போ ரிஜிஸ்டர் பண்ணது பைக்கோட டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வென் வாஸ் யுவர் பைக் ரிஜிஸ்டர்ட், ஸோ எப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க அப்படின்னு கேட்கும். ஸோ வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் 2016 கொடுக்குறேன். ஸோ பாலிசி ஏற்கனவே எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம எஸ் நோ கொடுங்க. ஏற்கனவே பாலிசி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பைரி ஆகிட்டுனா எஸ் கொடுங்க, எக்ஸ்பைரி ஆகலை இன்னும் இருக்குன்னா நோ கொடுங்க. ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன், பாலிசி எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ வியூ கோட்ஸ், வியூ கோட்ஸ் அப்படின்னா எந்தெந்த பெஸ்ட் இன்சூரன்ஸுங்கிறத வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு 3 இன்சூரன்ஸோட ஆப்ஷன் வந்து சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பஜாஜ் அலையன்ஸு, ரெண்டாவது ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ், மூணாவது ஐசிஐசிஐ லம்பார்ட். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் பார்த்திங்கன்னா 929 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பைக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. பைக்கோட இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து 26730 ரூபா கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேட்டும் வந்து பர் இயர் வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டு தான் இருக்குது. ஸோ அதோட பெனிஃபிட் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த இன்சூரன்ஸை பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 1180 ரூபா. ஆனால் பைக்கோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, 16180 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சாய்ஸ் பண்ணலாமா வேணாம்ங்கிறது நீங்கள் யோசிங்க. அதோட பெனிஃபிட்ஸும் அடுத்தது பார்ப்போம். ஸோ ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து 1275. ஸோ இது மூணுலேயுமே வந்து டாப்பில் இருக்குது, அதாவது ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன் ஒரு நாமினலாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 16808 ரூபா தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணுமே கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பஜாஜ் அலையன்ஸில் தான் வந்து நம்ம பைக்குக்கு இப்போ கரண்ட் ரேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து டேமேஜ் ஆனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதோடய இன்சூரன்ஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பாலிசி அமௌண்ட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நான் இதை நான் செலக்ட் பண்ணுறேன் தற்சமயத்துக்கு. ஸோ வியூ பெனிஃபிட்ஸ்க்கு போகிறேன். ஸோ வியூ பெனிஃபிட்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸுக்குன்னா நிறையா கொடுத்துருக்காங்க இதில் வந்து. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்னென்னா 26730 ரூபா வேல்யூ போடுறாங்க. 5 வருஷத்துக்குள்ள பைக் வந்து 26730 ரூபா வேல்யூ போடுறாங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா ஆக்சிடென்டல் டேமேஜ், அதனால் ஆக்சிடென்ட்னால் எந்த டேமேஜ் இருந்தாலும் அதுக்கான இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க கவரேஜ். அப்புறம் டேமேஜ் டியூ டு ஃபயர், ஸோ ஃபயர்னால் எந்த டேமேஜ் இருந்தால் கொடுக்குறாங்க. நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றத்தினால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, புயல் வெள்ளம் ஏதாவதுனால ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் உள்ள டேமேஜ் ஆனிச்சுன்னா அதை கவர் பண்ணுறாங்க. திருட்டு போனாலும் அதை கவர் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி லயபிலிட்டிஸ் கவர் பண்ணுறாங்க. எது கவர் பண்ணல அப்படின்னா இல்லீகல் டிரைவிங், சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது, இல்லை வந்துட்டு லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது கவரேஜ் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த இன்சூரன்ஸோட பெனிஃபிட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸோட பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், டேமேஜ், டேமேஜ் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டி, தெஃப்ட்,
தேர்ட் பார்ட்டி லேபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஐசிஐ லாம்பார்ட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு வித்தியாசம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் விட பெஸ்ட் கவரேஜ் நம்மளுக்கு பைக்கோட வேல்யூ அதிகமாக கொடுக்குற பஜாஜ் அலையன்ஸ்க்கு நம்ம போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செலக்ட் பிளான் கொடுக்குறேன். இது வந்து ஒன் இயர் பிளான் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட பேர் அதெல்லாம் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஓனர் டீட்டெயில் கேட்கும். இதில் நம்ம வந்து பேர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பைக் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இன்ஜின் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இன்ஜின் நம்பர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 5 டிஜிட் என்டர் பண்ணால் போதும். ஸோ இன்ஜின் நம்பர் ஏற்கனவே இல்லைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சேசிஸ் நம்பர் நான் போட்டுறேன், சேசிஸ் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் சேசிஸ் நம்பர் போகிறேன், 12498. ரைட். அடுத்தது வந்து இன்ஜின் நம்பர். ஸோ இன்ஜின் நம்பர் நான் நோட் பண்ணி வைக்கல. ஸோ அதனால் ஏற்கனவே நான் ஆக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸில் எடுத்துருக்கிற இந்த பாலிசியில் வந்து இன்ஜின் நம்பர் நான் எடுத்துக்கிறேன், 52264. அவ்வளோதான். ஸோ இந்த டீட்டெயில் நான் எடுத்ததுக்கப்புறம் முதல்ல உள்ள இன்சூரன்ஸரோட டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ நான் ஆக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் பாலிசி நம்பர் என்டர் பண்ணலாம், டிபிசி. ஸோ டீட்டெயில் என்டர் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து ஹாவ் யூ மேட் கிளைம் இன் லாஸ்ட் பாலிசி பீரியட், ஏதாவது முன்னாடி பாலிசி பீரியடில் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தோன்னா பஜாஜ் அலையன்ஸோட பெனிஃபிட்ஸ் அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த இதில் இருக்க பைக் ஓனர் நேம் அந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ காம்ப்ரஹென்சிவ் பிளானு. ஸோ 992 இன் டோட்டல் வந்திருக்கு. ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம பை பிளான் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். உங்களோட டீட்டெயில்ஸு, எவ்வளோ பாலிசி, எந்த இயரில் க்ளோஸ் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான். நான் ஏற்கனவே இந்த பாலிசி வந்து ஆக்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் எடுத்ததுனால நான் இதில் வந்து திருப்பி பைக் பே கொடுக்கல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ 6 மாதமாக வந்து நம்ம இது கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் இப்போ வரப்போகிற நாட்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டூ வீலர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், கார் இன்சூரர் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எது நான் வந்து அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ வந்து போடுறேன். நான் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ வந்து போடுறேன். இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லா ஆப் ரிவ்யூவுமே வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பயனடைகிற ஒரு ஆப் தான். ஸோ அதனால் தான் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார கண்டிப்பாக போயிட்டு பார்க்க. பார்த்துட்டு ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து கிளியராக உங்களுக்கு போடுறேன். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கிற இந்த ஃபோன்பே ஆப்பில் வந்து இன்சூரன்ஸ் செக்ஷன்ஸ்க்கு நம்ம போகணும். இன்சூரன்ஸ் செக்ஷன்ஸ் எப்படி போகணும் அப்படின்னா இதில்
எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கீங்க தெரியலையே.